என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 10 நாளில் மேக்ஸ் 2 எப்படி பாஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செமஸ்டர் எக்ஸாம் டேட் வந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு 10 டேஸ் தான் இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் இன்னையிலேருந்து போஸ்ட் பண்ணுறேன். அதாவது வந்து 10 டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இந்த 10 நாள் சேலஞ்சை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் என்ன ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேனோ அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 10 நாள் முடிச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக நல்ல ஸ்கோரோடு நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வந்து டே 1 உண்டான சேலஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்ட் சி ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னா யூனிட் ஒன் இருக்கக்கூடிய பார்ட் சி ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் 2 ஆஃப் ஹூஸ் டயாமீட்டர்ஸ் ஆர் x+y = 6 அண்ட் x+2y = 4 அண்ட் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 10 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. இதோட ஃபார்முலா வந்து என்னென்னா x-h² + y-k² = r² இதில் என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து என்னென்னா சென்டர் கண்டுபிடிக்கணும். இந்த 2 ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், சென்டர் கண்டுபிடிப்போம். சென்டர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்துடும். அப்போ இதனோட இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக வந்து சில ப்ராப்ளம்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம்ஸை பார்த்துங்க. இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் என்ன வருதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் 1 ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்டர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து இது அந்த இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து டைப் 2 ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். அதே தான், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. -9.1 சொல்லிட்டு அண்ட் ஹேவிங் சென்டர் கொடுத்துட்டாங்க. சென்டர் வந்து என்ன 2.5. அப்போ இதில் எது மிஸ் ஆயிருக்குன்னா வந்து ரேடியஸ் மிஸ் ஆயிருக்கு. நம்ம ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த x-h² + y-k² = r² இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கிடச்சிரும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறக்காக சில ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட் தான் ஷார்ட் ஃபார்மாக PTPன்னு எழுதியிருக்கேன். சென்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனிட் பொறுத்தளவு சென்டர் ரேடியஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு டைப் 1 ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, சென்டர் வந்து தெரியாது. அந்த சென்டரை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனில் வந்து சால்வ் பண்ணுறோம். செகண்ட் டைப் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ரேடியஸ் தெரியாது. ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இன்றைக்கி டே 1 உண்டான சேலஞ்ச் என்னென்னா இந்த 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம், டைப் 1 அண்டு டைப் 2 ப்ராப்ளம். இந்த 2 டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து உண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டைம் இருந்தால் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த 2 டைப் ஆஃப் ப்ராப்ளத்திலிருந்து டைப் 1 டைப் 2 ப்ராப்ளத்திலிருந்து ஒரு ப்ராப்ளம் கட்டாயமாக எக்ஸாமுக்கு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். இது டே 1 உண்டான சேலஞ்ச்.